ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஏ பிஜே ஷெட்வின் டுடே டாபிக் இந்திய அரசமைப்பில் மத்திய அரசு ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ மினிமம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின் எடுத்திருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் ஸோ டிஎன்பிசி குரூஃபோன் மற்றும் டிஎன் கான்ஸ்டபுள் ஸோ அந்த எக்ஸாம்பிளாக இந்த டாபிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாம் மக்களவையின் தலைவர் யார் ஸோ ஏ பிரசிடென்ட் பி த பார்லிமெண்ட் ஆஃபர்ஸ் அண்ட் சி ஸ்பீக்கர் அண்ட் டி பிரைம் மினிஸ்டர் ஸோ ஆப்ஷன் சி சபாநாயகர் ஸோ இந்தியாவின் முதல் மக்களவை சபாநாயகர் பார்த்தீங்கன்னா ஜி வி மௌலிங்கர் ஸோ அவர்தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவின் முதல் மக்களவை சபாநாயகர் ஸோ எந்தான்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு வரைக்கும் அவங்க தன்னுடைய பதவியில் இருந்திருக்காங்க தற்பொழுது பதினெட்டாவது மக்களவை சபாநாயகராக ஓம் பிர்லா தான் இருக்காங்க ஸோ இதான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க தற்பொழுது இந்தியா மக்கள் மக்களவையின் சபாநாயகராக யார் இருக்கா எத்தனாவது சபாநாயகராக இருக்காங்கன்னு சொன்னால் பதினெட்டு ச பதினெட்டாவது சபாநாயகராக ஓம் பிர்லா தான் இருக்காங்க ஸோ ஆப்ஷன் சீதா ரை இந்தியாவின் பிரதமரை நியமிக்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் அளிக்கும் பின்வரும் சரத் எது ஸோ ஆப்ஷன் ஏதா ரெய் ஸோ ஆர்டிகல் செவன்டி ஃபைவ் அதான்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் ஒரு பிரதமரை நியமிக்க ஜனாதிபதிக்கான அதிகாரம் அளிக்கும் சரத் ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா தற்பொழுது நம்மளுடைய பிரசிடன்ட் யார் இருக்கா ராம் ராம்நாத் கோவிந்த் யார் இருக்காங்க ராம்நாத் கோவிந்த் தான் இருக்காங்க ஸோ பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்முடைய நரேந்திர மோடி அவர் இருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஏ தான் ரைட் தேர்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து மக்களவை மற்றும் மாநிலங்களவை கூட்டு அமர்வு வழங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ நூற்றி ஒன்று ஆப்ஷன் பி நூற்றி ரெண்டு நூற்றி எட்டு சி நூத்தி முப்பத்தி மூணு டி சரத்து நூத்தி ரெண்டு சாப்சன் பி ஸோ எமர்ஜென்சினா என்ன எமர்ஜென்சிக்கு ஆம்புலன்ஸ் நூத்தி எட்டு தான் கூப்பிடுவோம் அதே மாதிரியா பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்திய அரசியலமைப்பில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை கூட்டு அமர்வு கூட்டுவதற்கான அழைப்பு யாடு வருவதுன்னா நம்மளுடைய பிரசிடன்ட் தான் அழைப்பு விடுவாங்க இந்த அமர்வுக்கு யார் தலைமை தாங்குவதுன்னா நம்மளுடைய மக்களவை சபாநாயகர் ஸ்பீக்கரை என்ன பண்ணுவாங்க தலைமை தாங்குவாங்க ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்கலாம் மக்களவை மற்றும் மாநிலங்கள் கூட்டமர்வுக்கு மெஜேஸ் யார் அனுப்புவானா நம்மளுடைய பிரசிடண்ட் தான் மெஜேஸ் அனுப்புவாங்க அந்த அமர்வுக்கு யார் தலைமை தாங்குவாங்கன்னா மக்களவை சபாநாயகர் ஸோ ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக்சபா அவங்க தான் என்ன பண்ணுவாங்க தலைமை தாங்குவாங்க ஸோ ஆப்ஷன் பி தார் ரைட் ஃபோர்த் கொஸ்டின் மக்களவையால் நிறைவேற்றப்பட்ட ஒரு பண மசோதா மாநிலங்களவை நிறைவேற்றப்பட்டதாக கருதப்படுகிறது ஆப்ஷன் ஏ பத்து நாட்கள் பி முப்பது நாட்கள் சி இருபது நாட்கள் டி பதினாறு நாட்கள் ஸோ ஆப்ஷன் டி பாருங்க பதினாலு நாட்கள் ஸோ மீனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பண ஒரு நம்முடைய பட்ஜெட்டை எங்கே தாக்கல் பண்ணுவாங்க மக்களவையில் தான் தாக்கல் பண்ணுவாங்க ஸோ மக்களவையில் தாக்கல் பண்ணும்போது மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட பின்பு பார்த்தீங்கன்னா அந்த மசோதா எங்கே போனா நம்முடைய மாநிலங்களவைக்கு போகும் ஸோ மாநிலங்களுக்கு போகும்போது அந்த மசோதாவை பதினாலு நாட்களுக்கு என்ன பண்ணலாம் நம்முடைய மாநிலங்களவை நிறுத்தி வைக்கலாம் ஆனா அந்த பதினாலு நாட்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பதினாலு நாட்களுக்கு என்ன பண்ணுவோம் அந்த மசோதாவை மக்களவைக்கு மாநிலங்களவை அனுப்பி வைக்க வேண்டும் மசோதாவை மக்களவைக்கு அனுப்பி வைக்கவில்லை என்றால் அந்த மசோதா மாநிலங்களவை மற்றும் மக்களவை இரண்டிலுமே நிறைவேற்றப்படுவதாக கருதப்படும் அதான் சொல்லியிருக்காங்களே மக்களவை நிறைவேற்ற ஒரு மசோதா மாநிலங்களவை எப்போ நிறைவேற்றப்படும்னா பதினாலு நாட்களுக்கு பின்னாடி இதுதான் அதற்கான ரைட் பின்வற்ற யார் இந்திய ஜனாதிபதியால் நியமிக்கப்படவில்லை மாநிலங்களை ஆளுநர்கள் உயர் நீதிமன்ற மற்றும் தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகள் துணை குடியரசுத் தலைவர் டி பாருங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகள் சி பாருங்க துணை குடியரசுத் தலைவர் மட்டும்தான் நம்முடைய துணை இந்திய ஜனாதிபதியால் நியமிக்கப்படவில்லை ஸோ அவங்களை எப்படி நியமிக்கிறாங்கன்னா நம்முடைய மாநிலங்கள விளவை தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் என்ன பண்ணாங்க நம்முடைய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க ஒற்றை மாட்டு விதாச்சலத்தின் அடிப்படையில் என்ன பண்றாங்க நம்முடைய துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க ஆப்ஷன் சீதா ரே சிஸ்த் கொஸ்டின் பின்வரும் எந்த குழுக்கள் நாடாளுமன்ற குழுக்கள் ஆப்ஷன் ஏ பாருங்க பொது கணக்குழு சி மதிப்பீட்டு குழு தேர்ட் ஒன் பாருங்க பொது நிறுவனங்களுக்கான குழு ஸோ பப்ளிக் அக்கவுண்ட் கமிட்டி எஸ்டிமேட் கமிட்டி கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர் டேக்கிங் ஸோ ஆப்ஷன் ஏ மூணுமே ரைட்டு தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற கமிட்டிகள் தான் செவன்த் கொஸ்டின் இந்திய தலைமை தேர்தல் ஆணையரின் பதவி காலம் ஸோ ஆப்ஷன் டி பாருங்க ஆறு ஆண்டுகள் அல்லது அறுபத்தி அஞ்சு வயது வரை இதுல ஃபர்ஸ்ட் எது வருதோ அதன் அடிப்படை என்ன பண்ணா அவங்களோட பதவி காலம் இருக்கும் டிதாரை எய்த் கொஸ்டின் இந்தியாவில் ஆயுதப்படையின் உயர் அதிகாரம் உள்ள தளபதி யார் ஆப்ஷன் சீதாரை நம்முடைய ஆஃப் இந்தியா இந்திய ஜனாதிபதி பார்த்தீங்கன்னா ஆயுதப்படைக்கான தலைவராக இருக்காங்க ஆர்ம் போர்ஸுக்கு தலைவர் யார்னா நம்முடைய தளபதி வந்து பிரசிடென்ட் தான்

இந்தியாவில் ஜனாதிபதி மற்றும் துணை ஜனாதிபதி இரு அலுவலங்களும் ஒரே நேரத்தில் காலியாக இருக்கும்போது ஜனாதிபதியின் கடமைகளை யார் நிறைவேற்றுவார்னு கேட்டிருக்காங்க ஸோ மெயினாக பார்த்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்ஷன் ஏ பாருங்க இந்தியாவின் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சப்போஸ் நம்மளுடைய ஜனாதிபதி யார் இருக்காங்க ராம்நாத் கோவிந்த் இருக்காங்க நம்மளுடைய துணை குடியரசுத் தலைவர் யார் இருக்காங்க வெங்கையா நாயுடு இருக்காங்க ஸோ இரண்டு பேருமே வந்து அந்த பதவி காலியாக இருக்கும்போது சப்போஸ் இரண்டு பேருமே உடம்பு சரியில் இறந்து விட்டாலோ அந்த குடியரசுத் தலைவருக்கான பதவியில் யார் இருப்பாங்கன்னா நம்முடைய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவங்க தான் இருப்பாங்க ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க தான் அதற்கான இருப்பாங்க ஸோ ஆப்ஷன் ஏதாரை ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்தியாவின் முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதினா ஹரிலால் ஜே கனியா அவங்க தான் என்ன பண்ணுறாங்க நம்முடைய இந்தியாவின் முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இருந்திருக்காங்க ஸோ தற்பொழுது நம்மளுடைய உச்ச நீதிமன்ற தளபதி நாற்பத்தி ஏழாவது உச்ச நீதி தளபதி யார் இருக்காங்கன்னா எஸ்ஏ போப்டே அவங்க தான் தற்பொழுது நம்மளுடைய இந்தியாவின் உச்ச நீதிமன்ற நாற்பத்தி ஏழாவது தலைமை நீதிபதி ஸோ யாருங்கன்னா சரத் அரவிந்த் போபே அவங்க தான் இருக்காங்க நாற்பத்தி நாலாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா செவன்த் கொஸ்டின் சாரி லெவன்த் கொஸ்டின் இந்திய ஜனாதிபதியால் மக்களவைக்கு எத்தனை உறுப்பினர்களை நியமிக்க முடியும் ஆப்ஷன் ஏ பாருங்க இரண்டு வேரை சோ ஆங்கிலோ இந்தியர்கள் என்ன பண்ணுவாங்க நம்மளுடைய குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாங்க நம்முடைய லோக்சபாவுக்கு இரண்டு ஆங்கிலோ இந்தியர்களை நம்முடைய நம்மளுடைய ஜனாதிபதி என்ன பண்ணிப்பாங்க அதற்கான ஆர்டிக்கல்னு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி மூணு இந்த ஆர்டிக்கல் அடிப்படையில் தான் நம்முடைய மக்களவைக்கு இரண்டு

பத்தொம்போது இருந்து என்ன பண்ணாங்க முந்நூறு ஏக்கு அதை சேஞ்ச் பண்ணாங்க அது சாதாரண உரிமையாக அடிப்படை உரிமையிலேருந்து சாதாரண உரிமையாக மாற்றுனாங்க ஸோ நல்லா கொஸ்டின் கேப்ப பார்த்துக்கோங்க நம்முடைய சொத்துரிமையை எப்போது சாதாரண உரிமையாக மாற்றுனாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்து நாற்பத்தி நேழாவது சட்டத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு முன்னூறு ஏயில் என்ன பண்ணாங்க ஆட் பண்ணிணாங்க பத்தொம்பது ஒன்று எஃப்லேருந்து முந்நூறு ஏக்கு வந்து சேஞ்ச் பண்ணாங்க ஸோ ஆப்ஷன் ஏதார் ரைட்

பீதாரை கொஸ்டின் இந்தியாவின் முதல் தேர்தல் ஆணையர் யார் ஆப்ஷன் டி பாருங்க சுகுமார் சென் ஸோ அவருடைய ஆட்சி காலங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வரைக்கும் இருந்திருக்காங்க ஸோ தற்பொழுது நம்மளுடைய தலைமை தேர்தல் அதிகாரி யார் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் தலைமை தேர்தல் அதிகாரி சுனில் அரோரா சாரி சுனில் அரோரா தான் இந்தியாவின் தலைமை தேர்தல் அதிகாரி இருபத்தி மூணாவது தலைமை தேர்தல் அதிகாரி சுனில் அரோரா மக்களவையின் சபாநாயகர் என்ன டி பாருங்க சமம் என்றால் மட்டுமே வாக்களிக்கலாம் நம்மளுடைய மக்களவையில் ஒரு மசோதா நிறைவேற்றுறாங்க அந்த மசோதா பாத்தீங்கன்னா இருக்கு எதிர்கட்சி இருக்கு ஸோ இரண்டு பேருமே ஓட்டு வந்து சமமா இருக்கு டை ஆயிடுச்சுன்னா அந்த டயத்துல மட்டும்தான் நம்மளுடைய சபாநாயகர் என்ன பண்ணலாம் அந்த மக்களவையில் ஓட்டு போடலாம் மற்ற நேரத்துல நம்மளுடைய மக்களவை சபாநாயகர் ஓட்டு போட முடியாது எப்ப வந்து ஒரு மசோதாவுக்கு இரண்டு இரண்டு ஓட்டுமே சமமாக ஈக்குவலா இருக்கும் போது மட்டும்தான் நம்முடைய சபாநாயகர் என்ன பண்ணலாம் ஓம் வந்து ஓட்டு போடுவாங்க மற்ற டயத்துல சாதாரண டயத்துல அவர் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இல்ல ஸோ ஆப்ஷன் டிதாரை மத்திய அரசாங்கத்தின் மந்திரிசபை கூட்டாக எதிர்க்கு பொறுப்பாகும் லோக்சபா மக்களவைக்கு நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர் என்ன பண்ணாங்க மக்களவைக்கு போறாங்க இந்தி அரசியல் கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்குவது யார் அரசியல் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு கட்சிக்கான அந்த சின்னத்தை வந்து ஒதுக்குவாங்க ஸோ ஆன்சர் டி தாரை எயிட்டீன் கொஸ்டின் வாட் இஸ் நோன் அஸ் தி லிட்டில் இந்தியா ஆப்ஷன் சி ரைட் வில்லேஜ் கிராமம் தான் பார்த்தீங்கன்னா லிட்டில் இந்தியா நைன்டீன் கொஸ்டின் மக்களவை சபாநாயகர் தனது பதவி காலம் முடிவடுவதற்கு முன்னர் தனது பதவியை விலக விரும்பினால் அவர் தனது ராஜினாமாவை யாருக்கு அனுப்புகிறார் நம்முடைய லோக்சபா ஸ்பீக்கர் தன்னுடைய பதவிகளை முடிவதற்கு முன்னாடியே ரிசிக்னேஷன் கொடுக்கணும்னா அதை யார்கிட்ட கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்க டெப்டி ஸ்பீக்கர் ஆப் லோக்சபா மக்களவை துணை சபாநாயகரிடம் என்ன பண்ணுவாங்க நம்மளுடைய சபாநாயகர் வந்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுப்பாங்க ஸோ ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஸோ அதற்கான ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் நைன்டி ஃபோர் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மக்களவை சபாநாயகர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா மக்களவை துணை சபாநாயகர் அவங்களும் கொடுப்பாங்க ஸோ ஆப்ஷன் ஏதாரை டுவெண்ட்டி கொஸ்டின் நாடாளுமன்றத்தில் முதன் முதலாக உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியை பதவி நீக்கம் செய்வதற்கு யாரை கூறப்பட்டது ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்க ஜஸ்டிஸ் ராமசுவாமி ஸோ பார்த்தீங்கன்னா ராமசாமி அவங்க தான் என்ன பண்ணாங்க பதவி நீக்கம் செய்வதற்கான ஒரு இம்பீச்மெண்ட் முறையை எங்கே கொண்டு வந்தாங்கன்னா நம்முடைய லோக்சபாவில் கொண்டு வந்தாங்க ஸோ லோக்சபாவில் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியோ தலைமை நீதிபதியோ கொண்டு வரணும்னா அதற்கான கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அந்த லோக்சபால உறுப்பினர்கள் மூணுல ரெண்டு பங்கு உறுப்பினர்கள் எப்போ வந்து அந்த இம்பீச் முறைக்கு சைன் பண்ணுறாங்களோ அப்போ தான் அந்த அது நிறைவேற்றதாக கருதப்படும் ஸோ அதன் அடிப்படையில் நம்முடைய நீதிபதி ராமசாமிக்கு நம்முடைய மக்களவையில் எப்போ அந்த இம்பீச் மனிதரை கொண்டு வந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இந்த மூணுல ரெண்டு பங்கு உறுப்பினர்கள் வந்து சைன் பண்ணாதனால அவர் வந்து பதவி விலகலை

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டில் டேஸ் திருத்தம் ஒரு அடிப்படை உரிமையிலேருந்து சொத்துரிமையை நீக்கி சரத்து எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சு ஸோ நாற்பத்தி நாலாவது சட்ட சட்டத்திருத்தத்தின் மூலம் என்ன பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நம்முடைய சொத்துமை ரைட் டு ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணாங்க பத்தொம்போது சாரி பத்தொம்பது ஒன்று எஃப்ல இருந்ததை என்ன பண்ணாங்க முந்நூறு ஏக்கு சாதாரண உரிமையாக சேஞ்சு பண்ணாங்க சோ அதற்கான சட்டத்திறத்தை நாப்பத்தி நாலு சட்டத்திறத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு சோ கொஸ்டின் வந்து இதுல நிறைய கொஸ்டின் கேட்கலாம் சோ அதனால அத நோட் பண்ணிக்கணும் அதே மாதிரியா எந்த பகுதியிலிருந்து எந்த பகுதிக்கு இத சேஞ்சு பண்ணாங்க சோ கொஸ்டீன் வந்து ஒரே கொஸ்டீனை எத்தனை எத்தனை கொஸ்டீனா வேணாமும் கேட்கலாம் சோ அதற்கேத்தா நம்ம படிச்சு வச்சிக்கணும் சாப்சன் டிதார் டுவெண்ட்டி தேர்ட் கொஸ்டின் இந்திய அரசமைப்பின் எந்த பகுதியில் மைய மாநில உறவுகள் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி பாருங்க பகுதி லெவனில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் வந்து த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசு அரசுகளை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி அந்த மத்திய மாநில ஆராய்வதற்காக சில குழு கமிட்டின்னு ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அந்த கமிட்டி யார் தலைமை தாங்குனது எந்த ஆண்டு அந்த கமிட்டி உருவாக்கப்பட்டது யாருடைய ஆட்சி உருவாக்கப்பட்டது அதே மாதிரியா எந்த ஆண்டு அந்த கமிட்டி வந்து சப்மிட் பண்ணாங்க ரிப்போர்ட்டை ஸோ இதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க ஸோ கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டினாக தான் இருக்கும் அதில் வந்து நம்ம பல கொஸ்டின் எடுக்கலாம் ஸோ அப்படி படித்தா தான் நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும்

மாநில அவசர நிலை பிரகடனம் கொடுத்து வந்தாங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான்கு முறை மாநில அவசர நிலை பிரகடனம் கொண்டு வந்திருக்காங்க அது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம் எண்பதாம் ஆண்டு ஆன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஆன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நான்கு ஆண்டுகள் வந்து நம்மளுடைய நான்கு முறை நம்முடைய மா தமிழ்நாட்டில் வந்து மாநில அவசர நிறைகளை ஸோ ஸ்டேட் எமர்ஜென்சியை ப்ரொவின்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஏதாரை குடியரசுத் தலைவரின் தேர்தல் முறைக்கான சரத்து எது ஆப்ஷன் பி சரத்து ஐம்பத்தி அஞ்சு அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு குடியரசுத் தலைவரின் தேர்தல் முறை ஸோ எப்படி தேர்ந்தெடுக்காங்கள ஒற்றை மாற்று வீதாச்சாரத்தின் முறையின் அடிப்படையில் அப்படி என்ன பண்றாங்க நம்முடைய குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் நடத்துகிறாங்க ஸோ அதில் யார் கலந்து கொள்வா மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மாநிலங்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் என்ன பண்றாங்க நம்முடைய குடியரசுத் தலைவர் தேர்தலில் கலந்து கொள்றாங்க குடியரசுத் தலைவரின் தேர்தல் சம்பந்தமாக எழும் சந்தேகத்தை தீர்த்து வைக்கும் சரத்து சரத்து எழுபத்தி ஒன்னு தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் இரண்டு பேருமே பாத்தீங்கன்னா தன்னுடைய தேர்தல் சம்பந்தமாக உருவாகும் அந்த சந்தேகத்தை யார் தீர்த்து வைக்கணும்னா எந்த சரத்துனா சரத்து எழுபத்தி ஒண்ணு தான் சேர்த்து வைக்கும் ஆனால் அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்க யார் முடிவு கடைசி இறுதியான முடிவு யார் எடுப்பான நம்முடைய சுப்ரீம் கோர்ட் தான் எடுப்பாங்க ஸோ அது சொல்ற அந்த கடைசி டிசிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இறுதி முடிவாக எடுக்கப்படும் ஸோ ஆப்ஷன் ஏதார் ரே நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தில் துவங்கி உரையாற்றும் குடியரசுத் தலைவருக்கான சரத்து எது ஸோ டுவெண்ட்டி செவன் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பீதாரே ஆர்டிகல் எயிட்டி சிக்ஸின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் முதல் சட்ட அந்த தேர்தல் முடிந்தவன அந்த முதல் கூட்டத்தில் வந்து நம்முடைய நாடாளுமன்றத்தில் யார் உரையாற்றுவான்னா நம்முடைய குடியரசுத் தலைவர் தான் உரையாற்றுவாங்க ஸோ அதற்கான சரத்து ஆர்டிக்கல் எயிட்டி சிக்ஸ் டுவென்ட்டி எயிட் நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கும் சரத்து எது ஸோ ஆப்ஷன் பி பாருங்க ஆர்டிக்கல் ட்ரிபிள் ஒன் ஸோ இதை ஒரு மசோதா வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நான் மக்களவை மாநிலங்கள் நிறைவேற்றப்பட்ட பிறகு என்ன பண்ணுவான்னா நம்முடைய குடியரசுத் தலைவர் எப்போ அந்த சைன் பண்றாங்களோ அப்பதான் பாத்தீங்கன்னா அது இந்த நம்முடைய மா இந்தியாவில் வந்து நடைமுறைப்படுத்தப்படும் ஸோ அது வரைக்கும் என்னதான் நீங்க மக்களவையிலோ மாநிலங்களோ ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டாலும் அந்த பில்லு வந்து அந்த பில்லுக்கு நம்முடைய குடியரசுத் தலைவர் எப்போ வந்து சைன் பண்றாரோ அப்போதான் பாத்தீங்கன்னா அது நம்மளுடைய அரசியலமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஸோ அப்பதான் அது மக்களுக்கு நடைமுறைப்படுத்தப்படும் ஸோ அதற்கான ஆர்டிக்கல் சரத்து முன்னூ நூத்தி பதினொன்னு ஸோ நாம ஒன்று வச்சுக்கிறோங்க ஸோ இது ஒரு சும்மா யாபகத்துக்காக நம்மளுடைய குடியிருத்த அளவு நம்மளுக்கு நாமம் போடுறார் அப்படின்னு நோட் பண்ணிக்கிறங்க ஸோ இது வந்து ஒரு இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் ஸோ ஆப்ஷன் பி தான் டுவெண்ட்டி நைன் கொஸ்டின் துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கான சரத்து எது ஸோ ஆப்ஷன் ஏ ஆர்டிக்கல் சிக்ஸ்டி ஃபோர் தேர்ட்டி கொஸ்டின் மக்களவை உறுப்பினர் ஒருவர் பத்தாவது அட்டவணையின் கீழ் தகுதி நீக்கம் செய்யப்படுவது தொடர்பான பிரச்சனையில் யார் முடிவு செய்கிறார்கள் ஆப்ஷன் டி ஸ்பீக்கர் ஸோ நம்முடைய பத்தாவது என்ன சொல்லியிருக்காங்க கட்சி தாவல் தடை சட்டம் அதன் பார்த்தீங்கன்னா ஒருவர் வந்து வந்து ஏடிஎம்க்கு போனாலும் ஏடிஎம்கே போனாலோ கட்சி தாவல் அடிப்படையில் என்ன பண்றாங்க அவங்க மேலே வந்து தன்னுடைய பதவி நீக்கம் பண்றாங்க அந்த முடிவெடுக்கும் அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா நம்முடைய மக்களவை சபாநாயகர் தான் இருக்கு ஸோ ஓம் பிர்லா தான் தற்போதைய மக்களவை சபாநாயகர் இருக்காங்க அந்த உரிமை இருக்குது இந்திய அரசியலமைப்பு எந்த ஆண்டு முதல் முறையாக திருத்தப்பட்டது ஸோ இந்திய அரசியலமைப்பு எந்த ஆண்டில் முதல் முறையாக திருத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க சரத்து ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அப்போ தான் என்ன பண்ணுறாங்க இந்திய அரசமைப்பை முதன் முதலாக சட்ட திருத்தம் பண்ணாங்க ஸோ அதற்கு எதற்காக சட்ட திருத்தம் பண்ணுனாங்க ஸோ அதை நல்லா பின்வருட்டில் எது பிரபலமான சபை அல்லது அறை என்று அழைக்கப்படுகிறது கூட சொல்லலாம் பாப்புலர் சாம்பர் என்று அழைக்கப்படுவது எது ஆப்ஷன் சீதாரை லோக்சபா மக்களவை மக்களவை தான் பார்த்தீங்கன்னா எப்போதுமே பார்த்து பாப்புலர் சாம்பன் சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர் என்ன பண்ணுறாங்க மக்களவைக்கு போகிறாங்க ஸோ அந்த எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட உறுப்பினர் எங்கே பண்ணுறாங்க நம்முடைய மாநிலங்களவைக்கு போகிறாங்க மக்கள் தொகையின் அடிப்படையில் ஸோ மக்களவை தான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னதான் நம்முடைய மாநிலங்களவை ராஜ்யசபா வந்து எம்பியாக இருந்தாலும் மக்களவை உறுப்பினர் அதிகாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்

So, Indian Parliament, what is zero hour? So, மேனா பாதினாம் option A பாருங்க is the time immediately after question hour. கேல்வி நேரத்திருக்கு பிரகு உடனேடியாக நடக்கும் நேரந்தானந்த 0 hour சொல்லுறாங்க. So, option A தார் ரை. 35 question. ஜனாதிபதி தேருவு செய்யப்படிகிறா. So, பாருங்க, first one, மக்கலவைக்கி தெரிந்திருக்கப்பட்ட உருப்பினர்கள். Second one, மானிலங்களவே நியமன உருப்பினர்கள். So, option B பாருங்க,

மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த எலெக்டட் मेंबर மற்றும என்ன பண்றாங்க கலந்து கொள்றாங்க சோ ஆப்ஷன் B தான் ரை சோ மீனா பாத்தீங்க फ्रेंड्स இந்த 35 क्वेश्चन வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் சோ மத்திய அரசங்கள இருந்து ஃபுல்லா வந்து ஒரு ரிபீட்டட் क्वेश्चन தான் எடுத்துருக்கு சோ எல்லாமே நல்ல இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சோ இந்த क्वेश्चनஅ உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ண இந்த வீடியோ உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க சோ அதே மாதிரியா இந்த வீடியோ சம்பந்தமாக ஏதாவது உங்கள் கருத்து தெரிவிக்கணும்னா நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் அந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம் ஸோ மெயினாக இந்த ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மெயினாக லைக் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஒன்செல்லாம் தேங்க்யூ வெரி மச் ஸோ டிஎன்பிசி குரு ஃபோன் வந்து ஜனவரி மாதம் வரப்போகுது அதே மாதிரி ஆர்ஆர்பி என்டிபிசி டிசம்பர் மாதம் வரப்போகுது ஸோ எல்லா எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஎன்பிசி குரு ஃபோர் கால் பண்ண போகிறாங்களா குரூப் டூ ஏ கால்ஃபர் பண்ண போகிறாங்களா அதே மாதிரியா டிஎன்பிசி குரூப் ஃபோர் அது கால்பர் பண்ண போறாங்களா அதற்கான சிலபஸ் என்ன எல்லாமே வந்து ஒரு கன்ஃபியூசனா தான் இருக்குமே வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பா அவங்க ஒரு கண்டிப்பா உங்களுக்கு அடுத்து வந்து என்ன எக்ஸாம் கால்ஃபர் பண்ண போறாங்க வந்து வீடியோ போடுறாங்க ஸோ மெயினா வந்து நம்மடைய டிஎன்பிசி வெப்சைட்ல எப்ப வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் விடுறாங்களோ அல்லது ஒரு டிஎன்பிசி அதிகாரி எப்போ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்களோ அப்பதான் அது வந்து உங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷனா இருக்கும் ஸோ அதனால டிஎன்பி வெப்சைட்டை பாருங்க ஆர்ஆர்பன் டிபி தான் நோடிபிகேஷன் பாருங்க தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட்